ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ தான் என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் முதல் தொடரையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாட்டர் கட்டிங் மிஷினை பற்றி ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் வினைய வினையெல்லாம் வந்து கட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிக்கர் கட்டிங் மிஷினை பற்றி ஆல்ரெடி எப்படி கட் பண்ணுறதுன்றதை வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் அந்த மிஷினை யூஸ் பண்ணி அதாவது கேமியோ அப்படின்ற அந்த பிளாட்டர் கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ரிண்ட் பண்ணி அதாவது நம்ம ஒரு எப்போ ஒரு ஸ்டிக்கர் பேப்பர் பிரிண்ட் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லேபிள் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு ஷேப்ல இருக்கும் இல்லையா அந்த ஷேப்லயே வந்து நமக்கு வந்து கட் பண்ணி அதை வந்து ஸ்டிக்கர் வந்து கேட்பாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமாக ஒரு ஷேப்பை வந்து நம்ம எப்படி அந்த கஸ்டம் ஷேப்பை வந்து எப்படி வந்து பிரிண்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த க கட்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வித்து வந்து டுவெல் இன்ச் அப்படின்றது ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்க முடியும் மேக்சிமம் வந்து டுவெல் இன்ச் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் ஷீட்டுங்கிறதுல நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி வந்து கட் பண்ண முடியும் ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு மிக்கி மவுஸோட ஒரு இமேஜ் இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து அந்த மிக்கி மவுஸ் அந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற அந்த லெட்டரும் இருக்குது ஸோ இதை ரெண்டையும் தான் நம்ம வந்து அந்த கட்டிங் பிளாட்டர் மிஷினில் வந்து பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம் அதே ஷேப்புக்கு ஸோ அந்த ஷேப்பு வந்து பார்த்திங்கன்னா அதே ஷேப்பு கரெக்டாக கட் பண்ணும் போது நமக்கு வந்து என்னென்ன என்ன பிரச்சனை வரும்னா சம்டைம்ஸ் வந்து சில இது கட் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இலுஸ்ட்ரேட்டரில் என்ன பண்ணுறேன் அந்த சைஸை விட அதிகமாக க அந்த நம்ம என்ன சைஸ் இப்போ வந்து நான் இலுஸ்ட்ரேட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் விற்று கொடுத்துட்டு நான் அந்த லிங்க்கை கிளிக் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டும் வந்து அது எந்த எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டும் வந்துடுது ஏன்னா நம்மளா மேனுவலாக எந்த ஒரு டிசைன்லேயுமே வித்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த சைஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம விற்ற மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அதே சைஸுக்கு நம்ம அந்த டேரெக்டாக அந்த கேமியோ கொடுக்கக்கூடிய இருக்கு இல்லையா அந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா ஷில் அந்த ஸ்டுடியோன்றதுல நம்ம வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணியும் அதோட அவுட்ரை வந்து ட்ரேஸ் எடுக்க முடியும் ஸோ அப்படி பண்ணும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே சைஸ் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணும் சில சமயம் டிசைன் வந்து அந்த க பிளாட்டரை வந்து கட் பண்ணும் போது அந்த ஷேப் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிசைனும் சேர்த்து கட் ஆகிரும் அதனால அதுலேருந்து கரெக்டாக ஒரு பாயிண்ட் டூ த்ரீ சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கட் ஆகும் ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த டிசைனில் எந்த பாதிப்பும் வராது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அதே சைஸுக்கு நான் வந்து அந்த சாஃப்ட்வேர்லேயே நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றப்ப கரெக்டாக இருக்க வச்சதில் அந்த மாதிரி கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட அவுட்ரு ஷேப்பை வந்து இலுஸ்ட்ரேட்டரில் ட்ரேஸ் எடுக்கிறதுக்காண்டி இதை வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இலுஸ்ட்ரேட்டரில் வந்து ட்ரேஸ் எடுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் கிளியராக கிடைக்கும் அதனால் நான் வந்து ஸோ அந்த இமேஜை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட அந்த பிளாக் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இந்த இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இலோஸ்டேட்டரில் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பிளாக் வந்து நல்லா ரொம்ப பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு வந்து ஃபைன் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு இந்த இந்த இமேஜ் அப்படியே ட்ராக் பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டரில் போட்டுருவோம் இலுஸ்ட்ரேட்டரில் போட்டதுக்கப்புறம் அந்த சைஸ் இருக்கு இல்லையா ஸோ அதே நம்ம என்ன முதல்ல சைஸ் செட் பண்ணமோ அதே சைஸை இங்கேயும் செட் பண்ணுவோம் ஸோ வந்து எயிட் சென்டிமீட்டர் விற்று கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு செட் பண்ணிவிட்டு ட்ரேஸியில் போயிட்டு ட்ரேஸில் போயிட்டு அந்த இதில் வந்து அந்த ஷில்லுட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அன்க்ரூப் பண்ணிவிட்டு ஸோ ரிலீஸ் காமௌண்ட் பார்த்த ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த ஷேப் எல்லாமே பார்த்து ஃபைண்ட் அவுட் ஓடும் மாதிரி சிங்கிள் ஷேப்பாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ கன்வெர்ட் பண்ணி சென்டர் பொசிஷனுக்கு செட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அதே இமேஜ் சைஸுக்கு வந்துடும் ஸோ இப்போ கரெக்டாக அதே சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக வரலைன்னா அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம வந்து டேரெக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக நம்ம வந்து இலுஸ்ட்ரேட்டரில் வந்து இப்போ வந்து அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனை வந்து மாற்றிக்குவோம் ஸோ ஸ்ட்ரெயிட் லைனை மாற்றுறப்ப நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து அந்த ஷேப்லேருந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப்போட சைஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஷேப்பை வந்து நம்ம வந்து ஆப்ட் பார்த்து மூலயமா கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான கலரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பார்த்துல உங்களுக்கு வந்து ஆப்செட் பாத் பார்த்து அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஆப்ஜெக்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் செட் நமக்கு வந்து ஆப் செட்டு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படின்றதான் நான் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு அந்த ஜாயின்ட்ஸ் வந்து ரவுண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸுன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த நம்ம இருக்க ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த கரெக்டான சைஸ்லேருந்து பாயிண்ட் த்ரீ வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து எல்லா பக்கட்டும் வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ இதை நம்ம முதல்ல அப்படியே வச்சுட்டு சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து வந்திருக்காது ஏன்னா அந்த ஷேப்பை வந்து அந்த கரெக்டான ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து வராது ஸோ அதனால் இந்த மெத்தடு தான் உங்களுக்கு வந்து ஷேப்பை வந்து கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான சரியான மெத்தடு ஸோ இந்த மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக அதை அந்த சைஸ்லேருந்து கரெக்டாக பாயிண்ட் த்ரீ எல்லா பக்கமும் வச்சு அதாவது அந்த ஷேப்புக்கு எல்லா பக்கத்துமே பாயிண்ட் த்ரீ இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ அந்த ஒரு ஏ ஃபோர் ஆர்ட்போர்டில் நான் வந்து சென்டராக வந்து செட் பண்ணிக்கிறேன் டாப் சைடில் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லெட்ரு இருந்துச்சு இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து கீழே செட் பண்ணிக்குவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபைல் இல்லை டவுன்லோட் பண்ணும் போதே ஒரு எஸ்பிஜி ஃபைலாக தான் கிடச்சிச்சு ஸோ எஸ்பிஜிங்கிறது ஒரு வெக்டர் ஃபைல் தான் ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து அன்க்ரூப் பண்ணிவிட்டு அதில் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத டெலீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த ஷேப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துட முடியும் ஏன்னா இது ஆல்ரெடி வந்து வெக்டர் ஃபைல் தான் ஸோ வெக்டர் ஃபைலில் வந்து நம்ம ஷேப் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துகிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்ல இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து நம்ம அந்த மேலே உள்ள லெட்டரை தேவையில்லை ஸோ அதை டெலீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்டர் ரெண்டு லைனை மட்டும் நம்ம வந்து இப்போ வந்து ப்ரிண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம் ஸோ எந்த சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு நம்ம இல்லாமல் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸை நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் ஸோ இங்கே லிங்க் பண்ணியிருக்கிறதுனால நான் விற்று கொடுத்ததுனால ஹைட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு ஸோ அதுவே ஓகே தான் ஸோ இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம ஒவ்வொருனையும் டபுள் கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் போய்ட்டு இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒவ்வொ ஒவ்வொரு அந்த தேவையில்லாத அந்த இன்சைடில் இருக்கக்கூடிய லெட்டர்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஷேப் எது தேவையோ அதை வந்து பாத் ஃபைண்டர் டூல் மூலமாக நம்ம வந்து பாத்தை வந்து கரெக்டாக வந்து ஒரே பாத்தாக வந்து கன்வெர்ட் பண்ணிடோம் ஸோ தான் ஆப்ஜெக்டில் பாத்தில் ஆஃப்செட் பாத்தில் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதிகமாக அந்தளவு கொடுத்துக்கலாம் இப்போ பாயிண்ட் டூ கொடுத்தாச்சு கொடுத்துட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் ஸோ அதில் வந்து க கு பாத் பாயிண்ட் அவுட் டூல் மூலமாக அந்த ஷேப்பை வந்து ஒரே ஷேப்பை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து பா பாயிண்ட் டூ வச்சோம் இல்லையா அந்த பாயிண்ட் டூ வந்து அந்த ஷேப் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லெட்ருக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்கு கொண்டு போய்க்குவோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டிசைன் இருக்கு இல்லையா இமேஜும் ஒரு அந்த லெட்டரும் அதை ரெண்டையும் குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிவிட்டு ரெண்டு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த லைனை அதை வந்து நம்ம வந்து ஷேப்பை அதாவது ஃபில் கலர் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து போர்டோட சேர்த்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த வந்து அதில் அந்த ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை வந்து ஹைட் பண்ணிவிட்டு டிசைனை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு போர்டை வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம் ஸோ எக்ஸ்போர்ட் ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கரெக்ட் சைஸில் இருக்கும் ஸோ போர்டோடு சேர்த்து நம்ம வந்து எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும் போது கரெக்டான அதே சைஸுக்கு வந்து நமக்கு வந்து அந்த இதில் இம்போர்ட் பண்ணும் போது கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி அதுக்கு சைஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டிசைனு அல்லது ஷேப்பு ஏதாவது ஒன்று அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரெண்டையுமே அந்த இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக க உடனே இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுமேலேயே வந்து உட்காந்து கரெக்டாக செட் ஆகிரும் ஸோ அது மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கொண்டு வா கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து டிசைனை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சைஸை வந்து இந்த கட்டிங் பிளாட்டரோட ச சைஸை வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் தான் நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அதனால் ஏ ஃபோர் சைஸை செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சென்ட்ரா வந்து செ செட் பண்ணிக்கிறோம் ஸோ சென்ட்ரா செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து திருப்பி உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஷேப்பை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது மேலேயே வந்து உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து அண்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷேப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இந்த சைடு எடுத்து வச்சுட்டு இந்த டிசைனை ஷேப்பை அதுக்கப்புறம் இப்போ இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது மேலே வந்து உட்காராது ஸோ அதை நான் அப்படி உட்காராமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த ட்ரேஸ் எடுக்க முடியும் ரெண்டையும் சேர்த்து ட்ரேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இதை மட்டும் தனியாக வச்சுட்டு அவுட்லைனை வந்து ட்ரேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து அந்த லைன் கிடைச்சிரும் ஸோ இப்போ அந்த இம்போர்ட் பண்ண ஷேப்பை வந்து நம்ம வந்து எடுத்து விட்றலாம் ஸோ இப்போ வந்து டிசைனை வந்து அதுக்கு சென்ட்ராக வந்து அலைன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து சென்ட்ராக வந்து செட் ஆகிரும் ஸோ அப்படி செட் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் முன்னே பின்னே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டு செட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக எங்கே ஏ ஃபோர் சீட்டில் எந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ சென்டராக செட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்க் லைன் வச்சு தான் ப்ரிண்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சென்சார் வந்து அதை அந்த லைனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அந்த இதை கட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நான் பேப்பர்லேருந்து இன்சைட் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ சென்டிமீட்டர் கொடுத்துறேன் ஸோ கு அப்படி கொடுத்துட்டு நான் வந்து அந்த அந்த மார்க்கெலாம் வந்து எனபிள் பண்ணிவிட்டு ப்ரிண்ட்டு போய் ப்ரிண்ட் கொடுக்க போகிறேன் ப்ரிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ ப்ரிண்ட்டை வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பிரிண்ட் பண்ணக்கூடிய எந்த பிரிண்டராக இருந்தாலும் ஓகே நான் வந்து ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுற பிரிண்ட் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டிக்கரில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம் ஸோ ஏ ஃபோர் செலக்ட் பண்ணிட்டு ப்ரிண்டரில் நான் வந்து ப்ரிண்ட்ரு கொடுக்க போகிறேன் ஸோ ஒரு காப்பிங்கிறதுனால ஒன்று கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரிண்ட்டில் வந்து நமக்கு வந்து பிரிண்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ஏ ஃபோர் ஸ்டிக்கரை வச்சோம்னா இந்த மார்க்கோடு சேர்த்து அந்த டிசைனும் பிரிண்ட் ஆகிரும் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ட்ரெஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா பேப்பரு சாரி ஸ்டிக்கர் பேப்பரு ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய ப்ரிண்ட் பண்ணுற சைடை வந்து ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து ப்ரிண்ட் ஆகிரும் ஸோ ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரிய தெரியும் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் வந்து க வந்திருக்காது ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணுறதுக்கான அந்த லைனு ஸோ அதனால் இது வந்து ப்ரிண்ட்டில் வராது ஸோ பார்த்திங்கன்னா அந்த மார்க்கோட வந்துருச்சு ஸோ வந்து நம்ம வந்து இப்போ சென்ட் கொடுத்துருவோம் சென்ட் கொடுத்தோம்னா தான் கட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம மிஷினை வந்து இன்னும் ஆன் பண்ணலை அதனால் அன் அவைலபிள் இருக்குது ஸோ மிஷினை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம சிஸ்டர்ல பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ செகண்டுக்கு அப்புறம் அங்கே வந்து ரெடி ஆகிருச்சு அப்படினா நம்ம சிஸ்டத்தில் ரெடி அப்படின்ற ரெட் கலரில் வந்து அங்கே வந்து காமிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடின்னு காமிக்குது ஸோ ரெடின்னு காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபோர்ஸு இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு தான் ஓகே கொடுக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த இதை வந்து பார் வந்து கரெக்டாக இல்லையா நம்ம ஏ ஃபோருக்கு தானே இப்போ வச்சு இப்போ வந்து இப்போ ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அந்த ஏ ஃபோர் சைஸுக்கு தான் மாதிரி அந்த பாரில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அந்த லாக்கை கே கிளிப்பை வந்து மேலே ஏற்றி விட்டோம்னா அந்த ரோலாகிற அந்த பார் வந்து நமக்கு டைட்டாக லாகவும் லூஸாக இருக்கும் ஸோ லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ லாக் ஆகிருக்க வீலை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இது வந்து உள்ளே லோடாயிரும் ஸோ லோடாக ஆயிடுச்சு இப்போ ஸோ லோடானதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடின்னு வந்திருக்கும் ஸோ திருப்பி அன்லோண்ட்ருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து திருப்பி வெளியில் வரும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து லோட் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து உள்ளே வந்து ஆயிரும் இப்போ வந்து லோடாயிருச்சு ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போகிறோம் அங்கே போயிட்டு சென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய்ட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் ஃபுல்லாகவே மேலேருந்து கீழே வரையும் கட் ஆயிரும் ஸோ அப்படியே கட் பண்ணாமல் நான் வந்து ஆஃப் தான் கட் பண்ண போகிறேன் அதாவது ஸ்டிக்கரில் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் கட் பண்ண போகிறேன் கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படியே தான் இருக்க போகுது ஸோ அதனால் நான் ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீடு ஃபைவ் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ வந்து கட்டாக கட்டாக ஆரம்பிக்கும் ஸோ வந்து இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனிங் அப்படின்னு போயிட்டு இல்லையா ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் டாட்டு அந்த லைன் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்து அந்த லேசர் வந்து சாரி அந்த சென்சார் வந்து இப்போ வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ப்ரிண்ட் இருக்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிங்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ கட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கட்டிங் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷ கட்டிங்கிறத அது வந்து மாறிடும் ஸோ இப்போ வந்து கட் கட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இங்கே வந்து ஆஃப் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் கட் ஆகும் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் இருக்கக்கூடிய அது வந்து அப்படியே தான் இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு கீழே ஒரு மேட் ஒன்று இருக்குது ஸோ அந்த மேட் வந்து பேப்பரை வந்து மேலே வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதிலே வந்து பசை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து எங்கேயும் நகராது ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணும் போது அப்படியே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை கட் பண்ணி முடிச்சிருச்சு அந்த ஃபைவ் அப்படின்ற சைஸில் வச்சு ஃபோர்ஸில் ஸோ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்லோட் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து வெளியில் வந்துடும் ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு கட் ஆகிருக்கும் ஸோ பேப்பரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது கட் ஆகிருக்குது தெரியுது ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல தேவையோ நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இது ஆஃப் கட் பண்ணுறதுனால ஆஃப் கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபுல் கட் பண்ணிங்கன்னா கீழே உள்ள பேப்பரும் சேர்ந்து வந்து கட் ஆகி வரும் உங்களுக்கு ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வந்து அதை வந்து தனியாக ஒரு இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நம்ம டிசைன் வந்து அந்த அளவுக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே வந்து கரெக்டாக வந்து கட் ஆயிருக்கு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பில் கட் பண்ணுறது எப்படி அப்படின்ற சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி